எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக 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 அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். உங்களுக்கு இருக்கிற எதிரிகள், துரோகிகள், உங்களை சுற்றி இருந்தே சூழ்ச்சியினை செய்யக்கூடியவர்கள், உங்களினுடைய முயற்சிகளுக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடியவற்றை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள், இவர்களை எல்லாரையும் நொடியில் விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறையை நான் சொல்ல போகிறேன். எவ்வளவு நீங்கள் முயற்சி பண்ணாலும் இதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பரிகார முறை இது. ரொம்ப நல்ல பலனினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் நமக்கு நன்மை செய்பவர்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இரத்த உறவுகள் கூட நமக்கு இன்றைக்கு அந்நியமாக மாறுகிறார்கள். அதே மாதிரி நாமளே நன்மை தீமைகளை பகிர்ந்து பார்க்க முடியாதவர்களாகவும், பொறாமை என்னும் சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சிக்கி துவண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை நிறைய பேரை பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பகைவர்கள் யார், துரோகிகள் யார், நல்லவங்க யார், என்னங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க நம்மளுக்கு எதிராக அப்படின்ட்டு எதுவுமே நம்மளுக்கு தெரியாத ஒரு கண்மூடித்தனமான மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அதாவது வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பல்வேறு விதமான நண்பர்கள் இருக்கிறாங்க. இது அவங்கள சொல்லி குற்றமில்லை, மனிதர்களுடைய நாடகத்தன்மை அதிகமாகிவிட்டது. இப்படி எதிரி பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய அத்துணை விதமான சூழ்ச்சிகளையும் தெரிந்து கொண்டு அதை முறையடிக்கிற விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதில் ஒரு வலிமையான பரிகாரம்தான் வராகி அம்மனுக்கு உகந்த ஒரு பரிகார முறை. சார், வராகி அப்படிங்கிறவங்க யார் சார்? தாய் ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதி வராகி தாய். வராகி தாயை வணங்குபவர்களினுடைய பிரச்சனை, பிணிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படியே நீங்கிவிடும். இதில் டவுட்டே கிடையாது. திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை என்று சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், திக்கற்றவருக்கு வராகி தான் துணை அப்படின்ட்டு. சார், என்னால் இதுக்கு மேலே முடியாது சார், என் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிட்டது சார், இனி உடலில் உயிர் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களின் கஷ்டத்திலிருந்து நீங்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, வராகி தாயை மட்டும் வணங்குங்கள் போதும். எப்படிங்க வணங்கணும்? பஞ்சமி என்ற திதி ஒன்று வரும். அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி ஐந்தாவது நாள் வருவது பஞ்சமி என்று சொல்லக்கூடிய திதி. இந்த பஞ்சமி திதியிலே நாம் வராகி தாயை வழிபட்டு வெண்கடுகு தீபத்தையோ அல்லது மிளகு தீபத்தையோ நம்ம ஏற்றலாம். சார், பைரவருக்கு மிளகு தீபம், வெண்கடுகு தீபம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வெண்கடுகு மிளகுங்கிறது எப்படி பைரவருக்கு ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி வராகிக்கும் ரொம்ப விசேஷம். சரிங்க, இப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னா அருகம்புல் பரிகாரம்னு இதுக்கு பெயர். இதை செய்கிறதுனால வராகி தாயினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நோக்கி கெட்ட எண்ணத்தோடு நெருங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவையும் விரட்டி அடிப்பால் தாய் வராகி. எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நிறைந்த பஞ்சமி திதி அன்று, அதுவும் தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷம். இந்த தேய்பிறை பஞ்சமி திதியோ வளர்பிறை பஞ்சமி திதியோ அது உங்களுடைய விருப்பம். இந்த பஞ்சமி திதியிலே ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரிலே அருகம்புல் என்று இருக்கிறது அல்லவா, அந்த அருகம்புல் ஒரு ரெண்டு அருகம்புல் அப்படியே கிள்ளி போட்டு வராகிய மனசார நினைச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணீரை பருக வேண்டும். உள்ளுக்கு பருகணும். இப்படி பருகினீர்கள் என்று சொன்னால் வராகியை நினைத்து அந்த தண்ணீரிலே அருகம்புள்ளை போட்டு மனசார பிரார்த்தித்து அந்த தண்ணீரை நீங்கள் பருகினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் யாவும் நீங்கி விடுவார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு இருக்கிற துஷ்டர்கள், உங்களை சுற்றி இருக்கிற துஷ்டர்கள் யாரார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்.
உங்களுக்கு தெரிய வரும் அவர்களினுடைய சூழ்ச்சி என்ன, அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நுட்பங்கள் யாவையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் ஏதுமே கிடையாது. நம்பிக்கையோடு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. வராகி தாயை மனசார வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. சார் தினமும் செய்யணுமா? சார் வாரத்தில் ஒரு முறை மட்டும் இதை செய்யுங்க. நம்பிக்கையோடு வராகியை வேண்டிக்கிட்டு வாரத்தில் ஒரு முறை மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வராகி தாயினுடைய அருளால் இந்த ஒரு விஷயம் வேலை செஞ்சு உங்களுக்கு இருக்கிற எதிரி யார், உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க யார், சூழ்ச்சி செய்கிறவங்க யாருன்னு தாயின் அருளால் உங்களுக்கு கண்கூடா தெரிய வரும். அந்த சூழ்ச்சியும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முறியடிக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கிற சகல விதமான துன்பங்களும் நீங்குவதை உங்களால் அழகாக பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். வாரத்தில் ஒரு முறை மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வராகி தாயினுடைய அருளால் இந்த ஒரு விஷயம் வேலை செஞ்சு உங்களுக்கு இருக்கிற எதிரி யார், உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க யார், சூழ்ச்சி செய்கிறவங்க யாருன்னு தாயின் அருளால் உங்களுக்கு கண்கூடா தெரிய வரும். அந்த சூழ்ச்சியும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முறியடிக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கிற சகல விதமான துன்பங்களும் நீங்குவதை உங்களால் அழகாக பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். செய்யுங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.